தண்ணியில் இப்போ நம்ம வந்து இப்போ தாய்க்கோழி இல்லை, குஞ்சு பொறிச்சிருச்சு, இதை வந்து நம்ம ப்ரூடரில் போட்டு வளர்க்கணும்னாலும் முதல் நாள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அந்த அது வந்து மருத்துவத்துக்கே நம்ம கோழிகளுக்கு பயன்படுத்திட்டு வரலாம், நல்லா ஓரளவுக்கு வேலை செய்யும். ஏன்னா அதில் மருத்துவ குணங்களோடு இருக்கிறனால சொல்கிறேன். நோயின்றது ஒரு பொதுவான விஷயம்னா, பல வருஷம் இப்போ எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நான் கோழி வளர்க்குறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஒன்று ஒன்று அனுபவ பாடம் தான். இப்போ தீவனம் போட்டால் கோழி குஞ்சு செத்து போயிடுமா, நோய் வருதா, அல்லது நம்ம தீவனம் போடாமல் கம்பெனி தீவனத்தை போடாமல் வேறு நம்மளுடைய தானியங்களை போட்டு வளர்க்கும் போது நோய் வராமல் இருக்கா அப்படின்னு. தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோழி குஞ்சுகள் பொறித்த உடனே என்ன தீவனம் போடுறது, எதை போட்டு வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இப்போ கோழி குஞ்சுகள் பொறிச்சிருச்சு, பொறித்த உடனே என்ன தீவனம் போடலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், குழம்புவாங்க எதை போடலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கோழி குஞ்சுகள் பொறித்த உடனே ஸ்டார்டர் தீவனமும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை சொல்லிட்டு வரோம். இப்போ வந்து நம்ம பாரம்பரிய முறைப்படி என்ன செய்யலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறோம். இப்போ கோழி குஞ்சுகள் பொறிச்சிருச்சு, எல்லா கோழி குஞ்சும் இறக்கி விட போகிறோம், தாய்க்கோழியோடு இருக்குது, இறக்கி விட போகிறோம் அப்படின்னா, அரிசி எடுத்துங்க, புழுங்கல் அரிசி ஒரு மிக்சி கப் எடுத்துக்கிட்டு, சின்ன மிக்சி கப்பில் கொஞ்சமாக அரிசி எடுத்து போட்டு நல்லா அடிக்கணும், நல்ல குறுநல் ஆக்கிட்டு, நொய்யை ஆக்கிட்டு, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்ல மஞ்சள் தூள், அப்படின்னா அந்த கடையில் விற்கிற மஞ்சள் தூள் இல்லை, கொம்பு மஞ்சள் அரைச்ச தூள் இருந்தால் ரொம்ப சிறப்பு. கொம்பு மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அந்த அது வந்து மருத்துவத்துக்கே நம்ம கோழிகளுக்கு பயன்படுத்திட்டு வரலாம், நல்லா ஓரளவுக்கு வேலை செய்யும். ஏன்னா அதில் மருத்துவ குணங்களோடு இருக்கிறனால சொல்கிறேன். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த மஞ்சள் தூளை கொஞ்சம் அந்த குறுநிலை போட்டு நல்லா பிரட்டிட்டு, அதே குறுநிலை வந்து அந்த கோழி குஞ்சுக்கு தீனியாக வைக்கணும். அது எடுக்கும், அந்த குறுநிலை எடுக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு நோய் தடுப்பு மருந்தை வந்து இயற்கை முறையில் முதல்லையே கொடுக்குறோம் கோழி குஞ்சுகளுக்கு. அதே மாதிரி அதே மஞ்சள் தூளில் கொஞ்சம் தண்ணி, தண்ணியில் ஒரு சின்ன மூடியில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு கலக்கி அப்படியே வச்சிடணும். அதுவும் மொதல் நாள் வைக்கும்போது கொதிச்ச ஆரிய வெந்நீர் வச்சா ரொம்ப நல்லது. பச்சை தண்ணியை விட கொதிச்ச ஆரிய வெந்நீர் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த கொதிச்ச ஆரிய வெந்நீர் வந்து பார்த்திங்கன்னா, அடைச்சி வச்சிருக்க கோழி குஞ்சுகளுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் தாராளமாக தண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வைக்க முடியலை அப்படின்னா சுத்தமான தண்ணி வைக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணியில் இப்போ நம்ம வந்து இப்போ தாய்க்கோழி இல்லை, குஞ்சு பொறிச்சிருச்சு, இதை வந்து நம்ம ப்ரூடரில் போட்டு வளர்க்கணும்னாலும் முதல் நாள் இந்த மாதிரி செஞ்சுட்டு, அதாவது இந்த குறுநாள்ன்றதும் இந்த மஞ்சள் தண்ணியும் ஒரு நாள் வச்சா போதும், முதல் நாள் மட்டும், அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்டர் தீவனத்தை நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். குறுநாளை 2 நாளைக்கு 3 நாளைக்கு போட்டிங்கன்னு வைங்களேன், இது எடுத்து பழகிருச்சுன்னா அப்புறம் ஸ்டார்டர் தீவனத்தை எடுக்காது, அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணோம்னா, ஒரு நாள் மட்டும் போட்டு எடுத்துடணும், அப்புறம் ஸ்டார்டர் தீவனம். அது ஸ்டார்டர் கிடைக்கலன்னா ஃப்ரீ ஸ்டார்டர் அது கண்டிப்பாக போடலாம். அந்த ஃப்ரீ ஸ்டார்டர் கிடைக்கலன்னா தான் ஸ்டார்டர் தீவனத்தை நம்ம பயன்படுத்தணும். இது வந்து ஒரிஜினல் மஞ்சள் தூள், அந்த கொம்பு மஞ்சள் தூளில் அரைச்சது. இதை பாருங்கள், மஞ்சள் தூள். இது வந்து அரிசி, புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி. இதே வந்து நீங்கள் கேட்பீங்க, ரேஷன் அரிசியை கோழிக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களேண்ணே, ஏன் இப்படி போடுறீங்கன்னு கேட்பீங்க. ஆனால் இந்த பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புழுங்கல் அரிசியை வச்சு தான் கொஞ்சத்தை போட்டு உடச்சி, அதில் நம்ம பாட்டிமாரு, தாத்தா, அம்மா அவங்க கோழி வளர்க்கும் போது இந்த மஞ்சள் தூளை கலந்து முதல் நாள் போடுவாங்க. அதான் இந்த பாரம்பரிய முறைப்படி வளர்க்குறது தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதை வந்து ரேஷன் அரிசியும் எடுத்துக்கலாம், நம்ம சமையல் அரிசி, சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த அரிசி இருக்கோ கொஞ்சம் அரிசி எடுத்து அடிச்சு கொண்டு தான், அதுக்காக இந்த அரிசி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து இதில் போட்டு அடிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ போடுறேன் தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ 100 குஞ்சு இருக்குது அப்படின்னா இவ்வளோ அரிசியும் அடிச்சுக்கலாம். இந்த கப்பு, மிக்சி கப்பு வச்சுருக்கேன், கொஞ்சம் அரிசியை போட்டுக்கிறேன். இது வந்து இப்போ என்கிட்ட வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 9 கோழி குஞ்சு 10 கோழி குஞ்சு தான் இருக்குது. அதுலேயும் 3 நாள் 4 நாள் ஆன குஞ்சு, ஒரு 6-7 குஞ்சு இருக்குது. ஒரு 2 குஞ்சு தான் ஒரு நாள் குஞ்சு. இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறதுக்காகவே கண்டிப்பாக அந்த கோழி குஞ்சு வச்சு தான் அதை காட்டுறேன். ஒரு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் போட தேவையில்ல, போடக்கூடாது, ஒரு நாள் மட்டும்தான் போடணும். இப்போ நான் அடிக்கிறேன். பார்ப்போம் அரைஞ்சிருச்சான்னு, பார்ப்போம் அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா அடிபட்டுருச்சு. சின்ன குஞ்சுகளுக்கு இப்படி அடிபட்டாலும் நல்லா நல்ல பொடிசாக அடிபட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுங்களுக்கு
வாயில் எடுக்கிறதுக்கே எதுவாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்தா பாருங்கள், ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்க வேண்டிதான். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிச்சிருக்க இந்த அரிசி தூளை நொய்யே இதில் போட்டுக்கிறேன். கோழிக்குஞ்சு வைக்க போகிறேன். இது வந்து இவ்வளோ தேவையில்லைனா கோழிக்குஞ்சு குறைவாக தான் இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து இப்போ மஞ்சள் தூள், மஞ்சள் தூளை இதில் கொட்டிட்டோம், தண்ணியில் கரைச்சி விட்டோம். இப்போ சின்ன குஞ்சுகளுக்குன்னு சொல்லும்போது இந்த டப்பா அவ்வளோ சாத்தியப்படாது, இதை விட சின்னதாக இந்த மாதிரி மூடி இருந்தால் ரொம்ப சிறப்பு. இப்போ கோழி குஞ்சு பொறிக்கும், இங்குபேட்டில் வச்சு பொறிச்சாலும் சரி, கோழிகளில் வச்சு பொறிச்சாலும் சரி, எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். நிறைய கோழி குஞ்சுகள் வளர்க்கணும், நிறைய கோழி குஞ்சுகள் பொறிக்கணும். இப்போ கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முட்டையை கோழிக்கு வச்சோம்னு சொன்னால் பட்டுன்னு அது 8 குஞ்சு 9 குஞ்சு பொறிச்சிடும். அதை பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருக்கும், நிறைய கோழி குஞ்சுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு அது அதை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருக்கும், அது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆசைகள் இருக்கும். அதை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்குபேட்டர் வாங்கி, சின்ன சின்ன இங்குபேட்டர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கையாலையே சுற்றுவாங்க, முட்டையை சுற்றுவாங்க. அந்த இங்குபேட்டர் வாங்கி வச்சுட்டு குஞ்சு பொறிக்க வைப்பீங்க, அப்புறம் கோழிகளில் வைப்பீங்க. சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கோழிகளில் பெரும்பாலும் நம்ம வச்சு எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அது எப்படின்னா இந்த ப்ரூடர் பிரச்சனையெல்லாம் வராது நமக்கு. தாய் கோழியே ப்ரூடர், நம்ம லைட்டு போடணும்னு அவசியம் கிடையாது, அதுவே குஞ்சை பார்த்துக்கும். ஆனால் குஞ்சுகளை என்ன பண்ணணும்னா பொறிச்சதுலேருந்து 2.5 மாதம் வரைக்கும் தாய்கோழி இருந்தால் கூட அது கூட நீங்கள் வந்து ஸ்டார்டர் தீவனம், இந்த ஸ்டார்டர் தீவனம் அதை போட்டு நீங்கள் வளர்க்கும்போது, ஒரு 2.5 மாதம் வளர்க்கும்போது அதுங்க வந்து நல்லா ஜோராக அருமையாக வளர்ந்துடும், ஒன்று கூட இறக்காது. அப்புறம் கோழியோட கோழியும் பிரிக்க ஆரம்பிச்சிடும், 2.5 மாதம் ஆனோடனே பிரிக்க ஆரம்பிச்சிடும். கோழியை வந்து நம்ம பார்த்திங்கன்னா குஞ்சுகளோட எத்தனை நாள் வச்சுருக்கணும் அப்படின்னா, குஞ்சுகளும் தாய்கோழியும் இருக்குது அப்படின்னா ஒரு 15 நாள் தாய்கோழியை உள்ளே வச்சுருந்தா போதும். அப்புறம் தாய்கோழி தேவையில்லை, அதுக்கு வெளியே விட்டு குஞ்சுகளை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தாய்கோழி இருந்துச்சுன்னா லைட்டு தேவையான்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாய்கோழி இருந்தால் லைட் தேவையில்லை, அதுவே ப்ரூடர், பகல் ஃபுல்லாக தீனி தின்னா போதும், நைட்டில் அது ரெக்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அது படுத்துக்கும். அது ஒரு 10 நாள் 15 நாள் செல்ல தாய்கோழி தூக்கி வெளியே போட்டு குஞ்சுகளை தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிடலாம், அது வாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து தொடர்ந்து என்ன செய்யணும்னா தீவனம், அதாவது ஸ்டார்டர் தீவனத்தை ஒரு 2.5 மாதம் வரைக்கும் அடைத்து வச்சுருக்க கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திகளையெல்லாம் அது உருவாக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க தீவனங்கள் போடுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அதனால தான் நோய் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நோயின்றது ஒரு பொதுவான விஷயம்னா, பல வருஷம் இப்போ எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நான் கோழி வளர்க்குறேன். இதில் வந்து எனக்கு வந்து ஒன்று அனுபவ பாடம் தான். இப்போ தீவனம் போட்டால் கோழி குஞ்சு செத்து போயிடுமா, நோய் வருதா, அல்லது நம்ம தீவனம் போடாமல் கம்பெனி தீவனத்தை போடாமல் வேறு நம்மளுடைய தானியங்களை போட்டு வளர்க்கும் போது நோய் வராமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. எதை போட்டு வளர்த்தாலும் நோய் வந்து பொதுவானது. இன்றைக்கி நோய் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் நோய் பெருகி போயிருக்குது. ஆனால் இதில் என்னென்னா அந்த மருத்துவ முறைகளை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மட்டும்தான் நோய்கள்லேருந்து காப்பாற்றலாம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவை பார்த்த உடனே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அந்த நண்பர்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.